வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவ சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ எடுத்துன்னு இருக்கேன், 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 2 பச்சை மிளகாய், அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கசகசா, கொத்தமல்லி, தேங்காய் 1/2 மூடி எடுத்துன்னு இருக்கேன், உப்பு, மஞ்சள் தூள், தேவையான அளவு எண்ணெய், ரெட் சில்லி பவுடர், இது வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள். வாங்க, குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு. பச்சை மிளகாய் நீங்கள் ஆயிலில் போடும்போது கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க, இல்லைனா ஆயிலில் போட்டோன்னே பச்சை மிளகாய் வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனும் ஆட் பண்ணிக்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கட்டும். இந்த குருமா நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் கூட சாப்பிட்லாம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். இது சிம்பிளான குருமா, சீக்கிரமாக முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு கூட சூப்பராக இருக்கும் இந்த குருமா. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சள் தூள். நீங்கள் சிக்கன் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய். தேங்காயும் நீங்கள் அளவுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 மூடி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். கசகசா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க, பரவாயில்ல. கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன், தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இது வதங்கிடுச்சு நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய்த்தூள், கலர் கோசம், ரெட் சில்லி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுடர் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் ப்ளஸ் தனியாத்தூள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் நான் எல்லாத்துலேயும் சேர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது நல்ல சுவையாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்பாங்க, அந்த மிளகாய்த்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ். காரம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அரைச்சிக்கினேன் பேஸ்ட்டை, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வாஷ் பண்ணி அதுவும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படியும் ஒரு 3 or 4 விசில்ஸ் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், குக் ஆகிடும். ப்ரெஷர் குக்கரில் 3 or 4 விசில்ஸ் வந்தால் போதும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன், சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குருமா ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.